பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்குது, புதிய பாராளுமன்ற கட்டிடம். நம்ம நாட்டில் இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் எவ்வளவோ வறுமையில் இருக்காங்க, இந்த கட்டிடம் தேவையா அப்படின்னு சிலர் பேசிச்சிருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மோடியோட வீடு, மோடி அவருக்காக ஒரு வீடு கட்டிக்கிறாரு அப்படின்னு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பொழுதுக்கு அடுத்தவன் பிரதமராக மோடி தான் வரப்போகிறாரு அப்படின்னு. அது ஒரு கட்சி சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த தேவையில்லாத செலவு, இந்த பாராளுமன்றம் அப்படின்றது இந்த நேரத்தில் எதுக்கு இப்போ அப்படின்றது இன்னொரு பக்கம். அதாவது இந்த புதிய பாராளுமன்றம் அவசியமா ஆடம்பரமா அப்படின்ற ரெண்டு பக்கமும் ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்குது. இது ஏன் அவசியம் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில விஷயங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இப்போ இருக்கிற பாராளுமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா, 1921 எட்வர்ட் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அதை வந்து டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணி அதை கட்ட ஆரம்பித்து 1921 1927 வரைக்கும் தொடர்ந்து 6 அது கட்டப்பட்டு அதுக்கப்புறமா திறக்கப்படுது. ஜனவரி 18 1927 அதை திறந்து வைக்கிறார். அதை திறந்து வச்சு ஆரம்பத்தில் அதை கவுன்சில் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உறுப்பினர்கள் அதெல்லாம் அதில் இடம்பெறுறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது செட்டப்பில் இருந்தது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, 1956 அதில் சில சேர்க்கைகளாக சேர்க்குறாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்க ரெண்டு பேர், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ 3, இன்னொரு குழந்தையும் பிறக்குது 4, அப்போ கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள், 4 ஒரு திட்டமிடல் எப்படி இருக்கும்? ரெண்டு பேராக இருக்கும்போது செலவுகள், அவங்க இருந்த சூழல் வேறு. அதே இது இன்னும் ரெண்டு பேர் வரும்போது அந்த சூழல் வேறு. இதே இது அந்த குழந்தைகள் படித்து கல்லூரிக்கு போகும்போது, இல்லை அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ அந்த உறுப்பினர்களாக இன்னும் கொஞ்சம் சேருவாங்க, பேர பசங்க வரும், அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வேணும். அந்த மாதிரி தான் 1927 கட்டப்பட்டது இந்த கட்டிடம். அப்போ உள்ள டெக்னாலஜி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. அப்போ உள்ள டெக்னாலஜி நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 100 முடிய போகுது, 96 ஆயிடுச்சு. இந்த 96 எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கும். குறிப்பாக சொல்கிறது அப்படின்னா ஃபோனு. இப்போ ஃபோன் இல்லாத ஒரு ஆறாம் விரல் மாதிரி எல்லாருக்குமே இந்த ஃபோனுன்றது ஒரு கையில் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய லோக்சபாவில் 545 இருந்தாங்க. 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 543 ஆக்கினா போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வழக்கமாக 2 ஆங்கிலோ இண்டியனுக்கு நம்ம நாட்டு அம்பேத்கர் எழுதிய சட்டப்படி கொடுக்கணும். ஆனால் ஆங்கிலோ இண்டியன் எண்ணிக்கை கம்மியாயிருச்சு, இனிமேல் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த 543 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா, 233 தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி அந்த 12 இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, இந்த மாதிரி பல்வேறு துறைகளிலிருந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து நம்ம இசை ஞானி அவர்கள் கூட இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார். அந்த மாதிரி நிறைய பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, பட்டுக்கொண்டே இருப்பாங்க. குறிப்பாக சொல்கிறதா, நம்முடைய பிரபல பத்திரிகையாளர் சோ அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஒரு 12 ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸு அது வந்துடும். இப்போ நம்முடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த மக்கள் தொகைன்றது வேறு, ஆனால் இப்போ நம்ம உலகத்திலேயே சீனாவை முந்தி இப்போ நம்ம 1 இடத்துல இருக்கிறோம். இந்த மக்கள் தொகை இதில் 1 அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் இருக்கணும்ல. மக்கள் பிரதிநிதிகள் அவங்க போய் பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க ரொம்ப மக்கள் அந்த கஷ்டங்களை உணர்ந்து பேசும்போது அவங்களுக்கு கேட்டப்பட்ட வசதிகளும் இருக்கணும். இப்போ ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஜனாதிபதி பேசுவாங்க. அப்போ பேசும்போது லோக்சபா உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் ஒரே அவையில் உட்காருவாங்க. அந்த அவை போதுமானதாக இல்லை, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதை நம்ம பார்த்துருப்போம், இப்போ நம்ம தொலைக்காட்சிகளெல்லாம் பார்த்துருப்போம். அது வந்து சாதாரணமாக வசதியாக உட்கார மாட்டாங்க. இந்த ட்ரெயினில் போகிற அண்ட்ரஸ்டேஷன் கம்பார்ட்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக நான் அப்படி சொல்கிறேன். ரொம்ப நெருக்கி நெருக்கி அப்படியே பக்கத்து பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வசதிகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதுக்காகவே 2012 ஜூலை மாதம் அப்போது லோக்சபா சபாநாயகராக இருந்த திருமதி மீரா குமார் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் கடிதம் எழுதினாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க புது கட்டடம் கட்டணும் அப்படின்னு. ஆனால் அது அப்போ உள்ள பொருளாதார சூழலோ என்னவோ நமக்கு தெரியலை. அப்போ அந்த கட்டடத்தை அவங்க வந்து அதுக்கான முன்னெடுப்பு அவங்க செய்யலை. அப்படியே காலங்கள் போய்கிட்டே இருந்தது. ஒரு இது போய்கிட்டு இருக்குது. 2026 அப்புறமா மக்கள் தொகை ஏற்ற மாதிரி தொகுதிகள் சீரமைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நிறைய இடத்துல சமூக வலைத்தளங்களில் அது போய்கொண்டே இருக்குது. பாராளுமன்ற கட்டிடத்தில் லோக்சபாவில் 888 உட்கார்ற அளவுக்கு அதில் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய தேசிய பறவை மயில் பாபுலேஷனில் 888 உட்கார்ற அளவுக்கு அதில்
வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 384 பேர் உட்கார்ற அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. ராஜ்யசபா முழுக்க நம்முடைய தேசிய மலர் தாமரை அந்த ஒரு சட்டப்பில் அது செய்யப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1272 பேர், இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. சில பேர் இதை விமர்சனம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ வசதிகள் செய்து இது இப்போ தேவையா, இது தேவையில்லையே அப்படின்னு. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், என்னதுன்னா இது தேவையா தேவையா அப்படின்னா, இது இப்போ செய்யாமல் நம்மளால் அதை எப்போ செய்ய முடியும்? நாட்டில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த அவசியமான கட்டிடத்தை நம்ம கண்டிப்பாக செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் எல்லாருமே இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, இதில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், அதாவது நிறைய அதிநவீன வசதிகளும் ஏற்படப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருப்போம், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்களாக இருக்கலாம், பல உறுப்பினர்களாக இருக்கலாம், அவங்க எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த உறுப்பினர்கள் அந்த மொழியில் பேசுவாங்க. அதை மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்கு வசதிகள் இப்போ செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் சொல்லப்போற தொடுதுறை, அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா உட்காரதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்பேஷன்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப வசதியாக உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக, இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பழைய கட்டத்தில் உட்காடுறதுக்கும் புதிய கட்டத்தில் உட்காறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்கிறது அப்படின்னா, மீட்டிங் ஹால், ஆடியோ வீடியோ ரூமு, அதுக்கப்புறம் செமினார் ஹாலு, லெக்சர் ஹாலு, அதுக்கப்புறம் புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் செய்யப்பட்டிருக்குது. சில பேர் கேட்கலாம், இந்த இதில் இப்போ எதுக்கு தேவையா அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும், பாராளுமன்றம் அப்படின்றது ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது ஒரு ஜனநாயக கோவில் சொல்லலாம், ஜனநாயக மசூதின்னு சொல்லலாம், ஜனநாயக தேவாலயம் சொல்லலாம், அது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான இடம். நம்முடைய அரசியலமைப்பு அங்கே தான் உருவாக்கப்படுகின்றது. பல மேதைகள், பல வல்லுநர்கள் அங்கே அதை உருவாக்கி குடியரசுத் தலைவர் அதை கையெழுத்திட்டு அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க, அது மக்கள் கிட்ட இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். இவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற அந்த பாராளுமன்றம் எப்படி இருக்கணும்? உலகத்தில் சேர்ந்த பல பிரபலமான பல முக்கிய தலைவர்கள் நம்ம பாராளுமன்றத்தை பார்க்கணுன்னு வருவாங்க. அப்போ வரும்போது மற்ற நாட்டுக்கு ஒப்பிடுற வகையில் நம்ம நாடும் எல்லா விஷயத்துலையுமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி இந்த கட்டடமும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ரொம்ப ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிநவீன வசதிகளோடு இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய ஆசை. அது மாதிரி கரண்ட்டு, நமக்கே தெரியும் 1927 உள்ள டெக்னாலஜிக்கும் இப்போக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அப்போ உள்ள வசதிகள் வேறு, இப்போ உள்ள வசதிகள் வேறு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வசதிகள் மாறினதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸு, நீங்கள் அந்த வடிவமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அழகாக இருக்கும். எல்லாருமே அதில் உள்ளே போகிற மாதிரி குடியரசுத் தலைவர், பிரதமர் சீக்கிரமாக அவங்களை ரீச் பண்ணலாம். இப்போ சரி, இது தேவையா, இது மோடி வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், மோடினா அவருக்கு அது வீடு கட்டியிருக்காரு. நம்ம ஊரில் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம், எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் அவங்க முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது அவங்களுக்காக என்னென்ன செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மோடி வந்து அவங்க அப்பாவுக்காக போய் கடலை பேனா சிலையை வைக்கலை, எதுவுமே பண்ணலை. எல்லா உறுப்பினர்களுக்காகவும், அதில் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த மக்களுமே யாரை வாக்களித்து தேர்ந்தெடுத்துக்கிறார்களோ அவங்க தான் அங்கே போய் உட்கார போகிறாங்க. அப்போ அது ஒரு தனிநபருக்கான இடம் கிடையாது, எல்லா கட்சிகளுக்கான இடம். இன்னொரு விஷயம், எத்தனை உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அறைகள் ஒதுக்கப்படும். இப்போ பிஜேபிக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கப்படும். அது மாதிரி காங்கிரஸுக்கு, இது மாதிரி திமுகவுக்கு, நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய எம்பிக்கள் இருக்காங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே. அப்போ அவங்களுக்கு அந்த கட்சிக்கான இடங்கள், அந்த அவங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ், அலுவலக அறைகளும் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும். அப்போ எல்லா உறுப்பினர்களுமே உட்காந்து பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ உள்ள நவீன காலத்துக்கு ஏற்ப நிறைய மாற்றங்கள், அடுத்து 10 வருஷம் கழித்து, 20 வருஷம் கழித்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாற்றங்கள் இப்படின்னு தொலைநோக்கு பார்வையோடு கட்டப்பட்டிருக்கும் இந்த பாராளுமன்றம் நம்ம தமிழ் மரபுப்படி திறந்து வச்சது நம்ம அனைவருக்குமே ஒரு பெருமையான விஷயம். 2023 மே மாதம் 28 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்ம செங்கோலை, தமிழகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செங்கோலை சபாநாயகர் இருக்கை கீழே போய் பக்கத்தில் போய் அதை வச்சார். நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கப்புறமா ஒரு ஞாபக சின்னமாக நம்ம நேருஜி, முதல் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருஜி அதை வாங்கினாரு. அந்த நினைவாக போய் தமிழகத்திலேருந்து கொண்டு செல்லப்பட்டது வச்சுருக்காரு. அது நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேரே இதை வந்து விமர்சனம் பண்ணுறதோ ஒரு இது தேவையில்லாத செலவு அப்படின்னு. நம்ம இதில் தேவையில்லாத செலவுன்னு சொல்கிறவங்க புதிய தலைமைச் செலவும் கட்டினாங்க, இப்போ செயல்படுதா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எவ்வளவோ செலவுகள் இருந்தாலும் ரொம்ப குறைந்த செலவில்
சொன்ன காலகட்டத்தில் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதனால் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாது நம்ம தேசத்துக்கே ஒரு பெருமையான விஷயம். அதனால் புதிய பாராளுமன்றம் அப்படின்றது ஆடம்பரம் கிடையாது, அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். மிக்க நன்றி, வணக்கம்.